அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 8, 2022 உலக மகளிர் தினத்தன்று டிஎன் மீடியா 24 யூடியூப் சேனல் வழியே உலக மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் வெண்ணிலா, நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறையுடைய மாநில செயலாளர். ஒரு முக்கியமான இந்த மகளிர் தினத்தன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். மகளிர் தின கொண்டாட்டம் இது ஏன் நம்ம பண்ணணும்? உலகளவில் மகளிர் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, மூன்றாம் பாலினம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்க போக வந்து இந்த மகளிர் தினத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் கவரேஜ்? ஏன் இதை பற்றி எல்லோரும் பெரும்பாலும் பேசுகிறோம்? இது வந்து ஓவர் ரேட்டடா அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வந்து ஆன் அ பாசிட்டிவ் நோட், ஒரு நெகட்டிவ் நோட், ரெண்டு ஆங்கிளையும், ஒரு ஃபனி நோட், ஒரு சீரியஸ் நோட், இந்த எல்லா ஆங்கிளையுமே நிறையா கிரிட்டிசிசம் வந்து என்னால் பார்க்க முடியும். வருஷம் வருஷம் முன்பொரு காலத்தில் வந்து இந்த கொண்டாட்டம் இது தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற இடத்துல நானும் என்ன சார்ந்தவங்க கூட இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இதை நான் இதை பார்ப்பேன், எப்படி நான் இதை விளக்கி கூற விரும்புகிறேங்கிறத நான் ஒரு சின்ன க்ரக்ஸாக ஒரு சொல்லிடுறேன். உலகின் அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் முதன்மையானதாக நான் கருதுறது வந்து மகளிர் சமூகம். காலங்காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு தங்களுக்கான விடுதலை பல்வேறு ஆங்கிளில் தங்களுக்கான விடுதலையை வந்து தன்னால் அட்டைன் பண்ண முடியாமல் அப்படி தான் இந்த சமூகம் இருந்துகிட்ருக்கு. ஒரு பொண்ணு மேலே போயிருந்தா 10 பொண்ணு கீழே தான் இருக்காங்க, 10 பொண்ணு மேலே போயிருந்தா 100 பொண்ணு கீழே தான் இருக்காங்க. சரி, மேலே போகிறது கீழே போகிறதுன்னு சொல்கிறீங்களே, அதை நீங்கள் எதை வச்சு நிர்ணயிக்கிறீங்க அப்படிங்கிறதுல வந்து இதில் கட்டாயங்கள் கிடையாது. எப்படி நான் சொல்லுவேன்னா, அரசியல் விடுதலை, பொருளாதார விடுதலை, தான் என்ன படிக்கணுங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுல விடுதலை, தன்னோட வாழ்வு முறை எப்படி அமையணும், நான் வந்து வேலைக்கு போகிறேனா, நான் வந்து வீட்டை நிர்வகிக்கிறேனா, நான் அரசியலில் ஈடுபடுறேனா, நான் பொருளாதார ரீதியாக நான் வந்து என்னை மேம்படுத்திக்கிறதுக்கு நான் பல விஷயங்கள் பண்ண போகிறேனா, நான் ட்ராவல் பண்ண போகிறேனா, நான் பெயிண்ட் பண்ண போகிறேனா, டான்ஸ் பண்ண போகிறேனா, நான் பாட போகிறேனா, இதற்கான விடுதலை, இந்த தேர்வுகள், தான் என்ன உடை உடுத்த போகிறேன், நான் எப்படி நடக்க போகிறேன், நான் சத்தமாக சிரிக்க போகிறேனா, அமைதியாக பேச போகிறேனா, கத்தி பேச போகிறேனா, இந்த முடிவுகள் நான் சுதந்திரமாக யாரோட தலையீடும் இல்லாமல் யாரும் என்னை ஜட்ஜ் பண்ணாமல் என்னால் அந்த முடிவுகளை நான் எப்படி எடுக்கிறனோ, அந்த முடிவு என்னவா வேணாலும் இருக்கலாம், அது என்னால் என்றைக்கு சுதந்திரமாக பண்ண முடியுதோ அன்னைக்குத்தான் இந்த ஒடுக்கப்பட்ட பெண் சமூகத்திற்கான முழு விடுதலை உண்டு. நான் இதெல்லாம் இன்றைக்கி அட்டைன் பண்ணிட்டேன்னா, இந்த எல்லாத்தையும் நான் அட்டைன் பண்ணதில் பாதி விஷயங்களை அட்டைன் பண்ணாத ஒரு மகளிர் கீழே இருப்பாங்க, அவங்கள நான் கையை பிடிச்சி தூக்கி விடணும், நான் அந்த இடத்துல இருக்கேன். இதை ஒவ்வொரு மகளிரும் செய்யணும். என்றைக்கு இந்த சமூகத்தில் நான் அட்டைன் பண்ணிட்டேன்னு நான் இப்போ நினைக்கிறேன், இல்லை இன்னொரு ஒரு மகளிர் நினைக்கிறாங்க, எனக்கான சுதந்திரம் நான் அட்டைன் பண்ணிட்டேன், ஏன்னா நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ நான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எப்போ அது போல் இருக்க தங்களுடைய விடுதலைகளை தேர்ந்தெடுக்க முடியாத இடத்துல இருக்க கடைசி பெண்ணையும் கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டு முடிக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த கொண்டாட்டங்களை நாம் நிறுத்தி நாம் வந்து சமூகத்தில் வந்து எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு, பெண் விடுதலை அடைஞ்சிட்டோம், பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு இந்த மகளிர் தின கொண்டாட்டங்களை நிறுத்திக்கொள்வோம். அது வரைக்கும் ஆன் அ சீரியஸ் நோட் ஆர் ஆன் அ ஃபனி நோட், இதோட கிரக்ஸ் இது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை உங்களோட நான் பகிர்ந்துக்க விருப்பப்பட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு மார்ச் 8 அன்றைக்கும் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இந்த நாள், மகளிர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடுவதற்கான எல்லா தேவைகளும் இந்த 21வது நூற்றாண்டுலேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு குடும்பத்தில், சமூகத்தில், பணிபுரியும் இடங்களில், அரசியலில் சம வாய்ப்பும் சம அந்தஸ்தும் கிடைக்கிற வரை இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டிய தேவை இருந்துக்கிட்டே இருக்குது. பெண்கள் உண்மையிலுமே வந்து இங்கே அரசியலில் சம வாய்ப்புகளை பெறவில்லையா? இப்போ நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட 50% இடஒதுக்கீடு கொடுத்து 50% இடஒதுக்கீட்டில் வெற்றி பெற்ற பெண்கள் மேயர்களாகவும், நகராட்சி தலைவர்களாகவும், பேரூராட்சி தலைவர்களாகவும், ஊராட்சி தலைவர்களாகவும் பதவியேற்றிருக்கிறார்கள். அது உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செயலாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாங்கிற ஒரு பெண்மணி அந்த 50% ஒதுக்கீடை சட்டமாக்கினார். அந்த சட்டத்தின்படி இன்றைக்கு
உள்ளாட்சிகளில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. அதனால் அவர்கள் பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ இங்கே இந்த பாலிசி மேக்கிங்கில், லா மேக்கிங்கில் பெண்கள் அமரும்போது இம்மாதிரியான வாய்ப்புகள் பெண்களுக்கு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறதா, அல்லது பாலிசி மேக்கிங்கில் இருக்கிறவர்கள் பாலின சமத்துவம் குறித்த புரிதல், ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி திறன் இருக்கிறவர்கள், அந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறவர்கள் அப்படியாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றாக இதை புரிந்து கொள்ள முடியுமா என்பது ஒரு சின்ன குழப்பம்தான். ஏனென்றால் மொத்த இந்தியாவுக்கும் இன்று வரை ஒரு இந்திரா காந்தி, ஒரு மம்தா பானர்ஜி, ஒரு ஜெயலலிதா, ஒரு பெஹன்ஜி இப்படித்தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த பதவிகளுக்கு வருகிறவர்கள் லா மேக்கிங்கில் ஈடுபடுகின்ற பிரதமர்களோ அல்லது முதலமைச்சர்களோ அவர்களுடைய எண்ணிக்கை, பெண்களாக வரும் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ பெண்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்குகின்ற சிந்தனை திறன் கொண்டவர்களை, அந்த மாதிரியான பார்வை கொண்ட ஆண்களை இந்த சமூகம் உருவாக்க வேண்டிய தேவை இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ TNPSC எக்ஸாமில் வந்து பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, 40% இடஒதுக்கீடு, மற்ற இடங்களில் 33% இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வரும்போது எல்லா ஆண்களுக்கும் ஒரு பதற்றம் வந்துடுது. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்கன்னா, எங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே பறிபோகுதே அப்படிங்கிறது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் இந்த எல்லா இடங்கள்லையும் ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க, ஆண்கள் மட்டும்தான் கோலோச்சி கொண்டிருந்தார்கள். அந்த இடங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, பெண்களுக்கான வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவமும் ஆண்களுக்கு சேர்ந்து வரணும். நம்மளை மாதிரி அவர்களும் ஒரு உயிரினம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துருச்சுன்னா பெண்களை எல்லா இடத்துலையுமே ஏற்றுக்கொள்ள கூடிய மனநிலை வாய்க்கும். அந்த மனநிலை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு, குறிப்பாக 90களுக்கு பிறகு பிறந்த ஆண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பார்வையும் சிந்தனையும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இதை வந்து ரொம்ப நேர்மறையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் பெண்கள் பல இடங்களில் பல பதவிகளில் இருக்காங்க. குடும்பங்களில் பெண்களை மதிக்கின்ற போக்கு அதிகரிச்சிருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, மிக நிச்சயமாக சம்பாதிக்கின்ற பெண்கள் மீதான ஒரு பார்வை இன்றைக்கி மாறி இருக்குது. அது பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சாக தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் பெண்கள் மீதான வன்முறை, அது சம்பாதிக்கிற பெண்ணாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த பெண் மீது இருக்கின்ற வன்முறை குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு வகையில் ரொம்ப கூர்மையாக போயிட்டுருக்குது. பெண்கள் மீதான குடும்பத்தில் நடக்கிற வன்முறையாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் நடக்கிற வன்முறையாக இருந்தாலும் சரி, ஒரு அது ஒரு தேசிய அளவில் நடக்கின்ற வன்முறையாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லேயுமே வந்து அது கூர்மையாயிருக்கு. அது கூர்மையாயிருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. அதன் மிக முக்கிய காரணம் சாதிய மனோபாவமும், இந்த வர்க்க மனோபாவமும், ஆண் என்கின்ற ஒரு அகம்பாவமும் மிக முக்கியமாக காரணமாக இருக்குது. அப்போ இந்த காரணங்கள், இந்த வேர்கள் அழித்தொழிக்கப்படாமல் இந்த பிரச்சனைகளுக்கு பெண்கள் எல்லா இடத்துலையும் சமமாக மதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்குது. அப்போ இந்த சிந்தனைகளை மாற்றுவதற்கு வெறும் பெண்கள் மட்டுமே பேசி அந்த மாதிரி ஒரு மாற்றங்களை உருவாக்க முடியாது. இம்மாதிரியான விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு ஆண்களும் சிந்திக்கணும், ஆண்களும் பேசணும், ஆண்களும் அது குறிப்பாக பாலிசி மேக்கிங்கில் இருக்கிற ஆண்களும் இது குறித்து பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பெண்கள் தின செய்தியாக நான் சொல்ல விரும்பிய செய்தி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சர்வதேச பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து மார்ச் 8 அப்படின்னாவே பெண்களுக்கான கொண்டாட்ட நாட்களாக மாறிக்கிட்டு வருது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இருந்தாலும் இந்த கொண்டாட்டங்களுக்கு ஆதாரமாக ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறில் போராட்டங்கள் தான் நடந்திருக்கு. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்த பெண்களுக்கான போராட்டம், அந்த போராட்டமும்
ரஷ்யாவில் நடந்த போராட்டமும் பெண்களுக்கான வாக்குரிமையை பெற்றுக்கொண்டு பெண்களுக்கான ஒரு தினத்தை மையப்படுத்தியதும் நம்ம எல்லாருக்குமே அதனுடைய வரலாறு தெரியும். இன்றைக்கி சூழலில் எப்படி இருக்குது அப்படின்னா, பெண்கள் எவ்வளவுதான் முன்னேற்றம் அடைந்தாலும் அவர்களுக்கான அழுத்தங்களும் அவர்களுக்கான பிரச்சனைகளும் நிறைய 360 டிகிரி கோணத்தில் இருக்கத்தான் செய்து அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பார்த்திங்கன்னா வரலாற்றில் பெண்களினுடைய உழைப்பு மறுக்கப்படுகிறது. வேறெல்லாம் நம்ம போகவே வேணாம். இங்கே நம்மை சுற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எடுத்துக்கொண்டால் உழைக்கும் வர்க்கம் யாருன்னு சொன்னால் பெண்கள் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல் எப்படி இருக்குது, ஆண்கள் இந்த சமூகம் மதுவிற்கு அடிமையாவதும் பெண்களினுடைய உழைப்பால் குடும்பங்கள் வளர்வதும் குடும்பங்கள் காப்பாற்றப்படுவதுன்ற ஒரு நோக்கில் பெரும்பாலான விளிம்பு நிலை மக்கள் அப்படி தான் இருக்காங்க. உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய படித்த பெண்களின் குடும்பங்களிலும் கூட அவர்களுக்கான அங்கீகாரம் என்பது பெண்ணாகவே பார்க்கப்படுகிறது. இங்கு ஆண் பெண் என்று எப்போதும் எல்லா இடத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசம் மறைய வேண்டும். எல்லோரும் சமம். சமம் என்ற கோணம், நாம் உடலால் வேறுபட்டவர்கள் ஆனால் எல்லோருக்கும் உணர்வு உண்டு, எல்லோருக்கும் விருப்பம் உண்டு, எல்லோருக்கும் ஆசைகள் உண்டு, எல்லோரும் உழைக்க வேண்டும். ஆனால் பங்கீடு அப்படின்றது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் கூட பெண்களுக்கான வேலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் மார்ச் 8 வந்தால் மட்டும்தான் எல்லாரும் பெண்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, கொண்டாடுறாங்க. திரும்பவும் மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து பெண்கள் அந்த பழைய வாழ்க்கை சுழற்சிக்கு மாறி அவர்கள் எப்போதும் போல குடும்பத்தில் நடத்தப்படுவதும் அலுவலகத்திலும் சரி பணிபுரியும் இடத்திலும் சரி எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான உரிமையும் பெண்களுக்கான ஒரு மரியாதையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மறைக்கப்பட்டு வருகிறது என்பது தான் யதார்த்தம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருக்கும்போதே இப்போது இணையவழி கல்வியை எடுத்துக்கிட்டோம்னா அங்கிருந்து பிரச்சனைகள் தொடங்குது. பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்போ ஒரு சுதந்திரமோ அவர்களுக்கு கிடையாது. அப்படியான சூழல் தான் இன்று நிலவுகிறது. இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் பெண்களாக மாறப்போகிறார்கள். பெண்களாக மாறிய பிறகு கொண்டாடுவதை காட்டிலும் பெண் குழந்தைகளாக இருக்கும்போது அவர்களை எப்படி நடத்தணும்னு ஆண் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வீடுகளும் கற்றுத்தரப்பட வேண்டும். வேலை பங்கீடுகள் குடும்பத்தில் சமமாக தரப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும். வெறுமனே பெண் சர்வதேச பெண்கள் தினம் என்று நாம் பெண்களை இந்த ஒரு நாள் கொண்டாடுவதை விட தொடர்ந்து இந்த சமூகத்தில் பெண்களுக்கான கல்வியை கொடுக்க வேண்டும். முதல் தலைமுறையில் கல்வி கற்காத ஏராளமான பெண் குழந்தைகளை நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வியோடு நின்று விடக்கூடிய பெண் குழந்தைகள், திருமணம் செய்யக்கூடிய பெண் குழந்தைகள், பல்வேறு காரணங்களால் இடைநிற்றலில் ஏற்படக்கூடிய பெண் குழந்தைகள்னு இந்த பெண் குழந்தைகள் தான் இந்த சமூகத்தின் ஆதாரங்களாக அடுத்தது உழைப்பாளிகளாக மாறுகிறார்கள். அப்போது பெண்களுக்கான இடம் எங்கே இருக்குது? எல்லா தரப்புலையும் நம்ம பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லேயும் அந்த தவிர்க்கப்படுதல் இருக்குது. ஒரு நாட்டில் இல்லைனா உலகத்தில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் சரி, மதம் சார்ந்து பிரச்சனை நடக்குது, போர் நடக்குது, வேறு வகையான எந்த இடர்பாடுகள் வந்தாலும் பெண்களுக்கான பிரச்சனை பொதுவாக இருக்குது. இந்த நிலை மாற வேண்டும். அப்படியான சூழல் உருவாகி பெண் குழந்தைகளை மதிப்பதற்கான ஒரு கல்வி முறை, பெண் குழந்தைகளை சமமாக நடத்துவதற்கான அவர்கள் விரும்பிய படிப்பை படிப்பதற்கான ஒரு சமமான சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டம்தான் உண்மையாகவே பெண்கள் தினம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நல்ல தருணமாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. பெண்களை சக மனிதராக நேசிக்கக்கூடிய ஆண்களை ஆண் குழந்தைகளை உருவாக்குவதும் இந்த சமூகத்தில் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கேட்காமலேயே தரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதும் தான் பெண் தினத்தை கொண்டாடுவதில் நாம் கொள்ள வேண்டிய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். பெண்கள் ஆண்கள் என்று பிரித்து பேசுவதில் அர்த்தமில்லை. ஆனால் பெண்களுக்காக ஒரு நாள் மட்டும் போதாது, பெண்களின் உழைப்பு இங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே சர்வதேச பெண்கள் தினமான இன்று உலகில் உள்ள எல்லா பெண்களுக்கும் சம வாய்ப்புகளும் அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும்
சர்வதேச பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நன்றி.